நமஸ்காரம். நான் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே கருப்பழகி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு கண்டிப்பாக வந்து கமிஷனர் ஆஃபீஸில் பெரிய ஜாம்பவான் புகார் கொடுத்துருக்கார். யார் அந்த ஜாம்பவான் அப்படின்ற ஒரு கேள்வி தோணியிருக்கோம். திரு ஜாக்வார் தங்கம் சார் நேமில் போலி முகநூல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆற்றுல சும்மா இருக்கிறத விட்டுண்டு எதுக்கு இவா பேரில் எல்லாம் ஓப்பன் பண்ணி, இவான்னு கிடையாது நிறைய பேரோட பேரில் ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் பண்ணி, முகமன்றது தன்னுடைய அடையாளம், அவாவா பேருன்றது அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அடையாளம். ஸோ அவாளுக்கு என்ன வருதோ அதை பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவாளோட வளர்ச்சியை கண்டுட்டு அவா பேரில் ஓப்பன் பண்ணுறது, இவா பேரில் ஓப்பன் பண்ணுறது, இப்போ யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு தான் கஷ்டம். இந்த ஒரு லாக்டவுன் டைமில் ஆற்றுல இருந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ணி தேவையா உங்களுக்கு? கையில் மாட்டினேல் சிலம்பம் பேசும், அதுவும் இந்தியன் ப்ரூஸ்லி கிட்ட வச்சுக்கிட்டால் பின்னி படல் எடுத்துருவான். இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க நண்பர்களே. எதுக்கு சாப்பிட்டமா தூங்கினமா வேலையை பார்த்தோமா குடும்பத்தோட சந்தோஷமான இருக்கிறத விட்டுண்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேள் அபத்தமாக தெரியல. அதுவும் ஒருத்தருடைய பேர் எடுத்து முகநூல் ஓப்பன் பண்ணி, இல்லை என்ன கிடைக்கிறது? தன்னுடைய பேரில் ஓப்பன் பண்ணி தன்னுடைய முகத்தை ஷோ பண்ணி நீங்கள் ரீச் எடுங்க, அது நல்லா இருக்கும். யாரோ மாங்கு மாங்குன்னு உழைப்பானா அடுத்தவா காக்கா திருடிட்டு போன மாதிரி வடையை தூக்கிட்டு போயிடுவாளாம். பிடிக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இப்போ தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, ஃபைல் பண்ணியிருக்கா, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, அதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு காவல்துறை வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி முகநூல், எனி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், எனி கைண்ட் ஆஃப் ஆன்லைனில் இந்த ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் பண்ணுற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் இந்த ஃபேக் ஐடிஸில் ஓப்பன் பண்ணுறவெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, இல்லைன்னா லாக்டவுனில் குடும்பத்தோடு சேர்த்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். பார்த்துக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே, சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க.